ஹை டு ஆல், நான் தான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா இருக்கார்ல, அவரை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன அப்டேட் பார்க்கும்போது, நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா இருக்கார்ல, அவர் வந்து கார்த்திகரை வந்து மறுபடியும் ஜாயின் பண்ண போகிறாரு. கார்த்தி நடிக்கிற படத்தில் வந்து அவர் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி டைட்டில் விஷயம் நான் போட்டிருப்பேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, கார்த்தி வந்து இப்போதைக்கு வந்து நம்ம பொன்னியின் செல்வன் படம் இருக்க சுல்தான் படத்தோட ட்ரெய்லராக நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் இருக்கால அவங்களோட படத்தோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார்த்தி வந்து என்ன பண்ண போகிறாருன்னா, முத்தையா சொல்லி ஒரு டைரக்டர் இருக்கார். யார் பார்த்தோம்னா, ரீசெண்டாக வந்து இந்த கொம்பன் ஆகட்டும், இந்த குட்டிப்புலி ஆகட்டும், மருது படம் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹிட்டான படத்தை வந்து டைரக்ட் பண்ண இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கார்த்தியை வச்சு புது படம் எடுக்கிறாராமா. அந்த படத்துக்கு தான் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு பார்க்கும்போது, நம்ம சூர்யா தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாமா. இதை வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டாக இப்போதைக்கு கிடச்சிருக்கு. நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா இருக்கார்ல, அவர் தான் வந்து கார்த்தி நடிக்கிற படம் இருக்குல்ல முத்தையா டைரக்ஷன் பண்ணுறாங்களா, அந்த படத்தை வந்து நம்ம சூர்யா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாமா. ஏற்கனவே வந்து நம்ம சூர்யா வந்து கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி நடித்தார்ல, அந்த படத்தை வந்து நம்ம சூர்யா தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அதே மாதிரி கார்த்தி நடிக்க போகிற இந்த படம் இருக்குல்ல, அந்த படத்தை வந்து நம்ம சூர்யா தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இப்போதைக்கு வந்து ஒரு அஃபிஷியலாக நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏற்கனவே வந்து முத்தையா அண்டு நம்ம கார்த்தி வந்து கொம்பன் படத்தை நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் மூவியாக மாறிச்சு நம்ம கார்த்திக்கு. அதே மாதிரி இப்போ கார்த்தி நடிக்கிற அடுத்த படத்தையே வந்து நம்ம சூர்யா ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஐடியா போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து அப்படி விஷயம் நடந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கார்த்திக்கு கண்டிப்பாக வந்து கடைக்குட்டி சிங்கம் மாதிரி இந்த படமும் வந்து ஒரு வெற்றி படமாக மாறி நம்ம சூர்யாவுக்கும் வந்து ஒரு சூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கும் சொல்லி நம்பலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா இருக்கார்ல, அவரை பற்றி அடுத்த அப்டேட் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் தெரிஞ்சுக்க மச்சான், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை டு ஆல்.